ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு 2016 வெளிவந்த த மிராக்கிள் அப்படின்ற ஒரு காமெடியான ஃபேண்டஸியான கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு 6 or 7 எபிசோடில் கம்ப்ளீட் ஆகிடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நல்ல குண்டா போண்டா சைஸில் இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளுக்கு நம்ம போண்டானே பேர் வச்சுக்கலாம். இவ வந்து அவளுக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணிகிட்ருக்கா. அந்த கமெண்ட்ஸ்லாம் அக்கா அவங்க ஃபேஸ் காட்டுங்க, ஃபேஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ அந்த கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டு, டே என்னோடய ஃபேஸ்லாம் காமிச்சேன்னா துண்டக்கான துணியக்கானுன்னு ஓடிடுவீங்கடா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு, அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் நினைக்கிறத விட நான் அழகாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சக்தி இருக்குது. அது என்னதுன்னா, யார் எங்கே சமைச்சாலும் என்ன சமைக்கிறாங்கன்றது நல்லா அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருவா. அதே மாதிரி கீழே ஒரு சமையல் ஸ்மெல் வரவும், அம்மா அப்பா ஏதோ ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டுருக்கா. அவள் ஓடி வர சத்தத்தை பார்த்துட்டு அவங்க அப்பாவே மிரண்டு போயிடுறாரு. ஐயோ, நம்ம பெத்து போட்ட யானைக்குட்டி வந்துருச்சு, சீக்கிரமாக சாப்பாடெலாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவள் ஓடி வந்து உட்காந்ததுக்கப்புறம், ஏமா இப்படி ஓடி வர, பார்த்து நடந்து வர மாட்டேவா, வீடு வேற இன்னும் 2 நாள் இடிஞ்சு விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காரு. இது ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே வெறுத்து போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்பா நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீயா பார்க்கறதுக்கு அப்படி இந்த சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கலாய்ச்சி விட்டுறாரு. நம்ம போண்டாவோட அம்மாவும் சு அமைதியாருங்க, பாவம் பச்சை குழந்தை மனசு கலைஞ்சிரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றி விட்டுறாங்க. அவளும் எனக்கு சாப்பாடே வேணாம், நான் டயட்ல இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு உள்ளே வந்துடுறா. வீட்டுக்குள்ளே வந்ததும் அவள் ஃபேமிலி ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்கா. அதில் அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. ஆக்சுவலாக அது தங்கச்சி கிடையாது, இவங்க ரெண்டு பேர் ட்வின்ஸ். அவள் ரொம்ப க்யூட்டாக இருப்பா, ஒரு ஆக்ட்ரஸ் போல. அதனால நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கேன், நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. இவளோட பேர் ஷியா. இவ செம்ம ஃபேமஸான ஆக்ட்ரஸ் போல. இவளுக்காக ஃபேன்ஸ்லாம் அப்படியே அள்ளிட்டு இருக்காங்க. அவளும் அப்படியே எத்தா உள்ள வந்துட்டு இருக்கா. சரியான திமிர் பிடிச்சவ. ஆக்ட்ரஸ்னா அழகு இருக்கும், அழகு இருந்தால் திமிர் இருக்கும் தானே, அந்த மாதிரி தான் இவளும். அப்படியே உள்ள வந்து ஒரு ஷோவை பார்க்குறா. அதில் வந்து ஒருத்த பாட்டு பாடிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. இவனோட பேர் ஹீசன். அவன் நல்லா பாட்டு பாடுவான் போல. அதை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஷியா. இப்போ ஹீரோ பாட்டெலாம் பாடி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோட மேனேஜர் சொல்லிட்டு இருக்கான், சார் நீங்கள் தனித்தனியாக பாடி பாடி எல்லாருக்கும் போர் அடிச்சு போச்சான், அதனால நீங்கள் ஏன் ஒரு பொண்ணை செட் பண்ணி டூயட் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. எனக்கு இருக்க ஸ்டேட்டஸ்க்கு இவங்க கூடலாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேத்தா பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவனும் கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் தான் போல. இந்த பக்கம் நம்ம ஷியா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இவள் வந்து சரியான பிஸியான கேரக்டர் போல். ஒரு சிரிச்சு பேசக்கூட டைமே இருக்காது இவளுக்கு. அந்த மாதிரி தான் காரில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது, இன்றைக்கி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டே இவளும் கடுப்பாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இங்கே நம்ம போண்டாவை தான் காட்டுறாங்க. அவள் ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சு நிற்கிறா. ஏன்னா ஷியா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், அவளுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொன்னால் யாருமே அவளை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவளை அவங்க அப்பா அம்மா சேர்ந்து ஒழிச்சு வைக்க பார்க்குறாங்க. அதே மாதிரி இங்கே இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. அங்கே இன்டர்வியூவில் கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே நம்ம போண்டாக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னத்தை தின்னு தொலைச்சோன்னு தெரியலையே இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கேஸாக போட்டு தள்ளிட்டு இருக்கா. அவளும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறா அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவளால் அடக்கவே முடியல போல. இதுக்கப்புறம் அடக்கணும்னா ரூமை நாசம் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு கதவை தந்து வேகமாக வெளியில் ஓடி வந்து எட்டி பார்க்குறா. அவங்க இன்டர்வியூவில் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் அக்கா தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவள் வந்து எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவள் வந்து அப்ராட்ல போய் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்குற நம்ம போண்டாக்கு செம்மகாண்டாவது. அப்படியே வேகமாக பாத்ரூம்க்கு ஓடிடுறா. இதை பார்க்குற ஷியாவும் அவள் கடமையெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் பாத்ரூம்க்கு வெளியிலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ அவகிட்ட கொஞ்சம் கூட மனசே இல்லையா இப்படி தான் ஓடி வருவியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னால் அடக்க முடியல, சரி எதுக்கு நீ உன்னோட அக்கா அப்ராட்ல படிக்கிறேன்னு சொல்லி போய் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பின்னா நீ இவ்வளோ கேவலமாக இருக்க, உன்ன போய் அக்கான்னு சொன்னால் எனக்கு ஸ்டேட்டஸ் குறைஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னே வம்பெழுக்கிறா. இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முடிபடி சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம போண்டாவோட ஆசை என்னென்னா, அவளோட ஸ்கூல் லைஃபை செம்ம ஜாலியாக முடிக்கணும், அப்புறம் அவளோட பெட்ரூம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கணும். இந்த ரெண்டே ரெண்டு ஆசையோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கா. அப்படியே வந்து பார்த்தா முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். இவன் நம்ம போண்டாவோட ஃபர்ஸ்ட் க்ரஷ் போல. அவனை தான் லவ் பண்ணியிருப்பா. இப்போ அவன் முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே வாய் பிறந்து நின்றுட்டு இருக்கான். அந்த பையன் கூடயே இன்னொரு திமிர் பிடிச்ச பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இவளை கலாய்ச்சிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம போண்டா ஒன்று நினைக்கிறா. அது என்னதுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் அந்த பையனுக்கு அவள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அந்த லெட்டரை அவர் இடத்துல வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் அந்த கிளாஸில் இருக்க எல்லாருமே அங்கே வந்திருப்பாங்க. அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு தான் அந்த லெட்டரை எடுத்து எல்லாருக்கு முன்னாடியும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணி அசிங்கப்படுத்தியிருப்பா. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம போண்டாக்கு ரொம்பவே அழுகு வந்திருக்கும். அந்த இடத்துல நின்று அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்க்குற அந்த பையன் கூட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், சரி அழுவதோ ஐயோ தங்கம் அழுகுது சும்மா இருங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்தி விட்டுடுறான். அவளை தான் அங்கேருந்து உடஞ்சி போயிடுறா. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அன்னைக்கு மட்டும் அப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பாரசிங்கோடு அப்படி நடந்து போயிட்டுருக்கா. இந்த பக்கம் நம்ம ஷியாவும் ஹாசங்கும் சேர்ந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அவன் வந்து போஸ்ட்லாம் கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது, இந்த கேவலமான இதெல்லாம் நான் நடிக்கணுமா அப்படியே வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கான். அப்படியே இங்கே கட் பண்ணால் நம்ம போண்டாவை காட்டுறாங்க. அவளோட நாய் தொலைஞ்சு போச்சு போல. ஏ டாமி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குடி தேடிட்டே இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே ஆடையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த கேமரா ரோலிங் ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சரியாகவே நடிக்க மாட்டான். நம்ம ஷியாவை தான் அழகாக நடிக்கிறா, அதனால ஹீரோ ஏன் நடிக்க மாட்டா ஒழுங்கா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கேவலமான ஆட்லாம் என்னால் நடிக்க முடியாது, இந்த ஆடை முதல்ல ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான்.
இல்லை சார் இந்த ஆட் போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்ல வரும்போது நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே இருந்து போயிடுறான். இவன் ரொம்ப தான் சீன் போடுறான். இந்த பக்கம் நம்ம ஷேக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஏன்னா ஹீரோ வேலையை விட்டு போனதுனால இவனையும் தூக்கிடுறாங்க போல. ஐயோ இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேபில் உட்காந்து நல்லா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. கூட நாள் கெட்ட வார்த்தை போட்டு அவனை நல்லா திட்டிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படி நாயை தேடிட்டு வந்துட்டு இருக்கும்போது நாயை கடைச்சிட்டு போல. அந்த நாய் வந்து ஒரு ஆன்டி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு. அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. யார் இவங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்கள முதுகில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. ஒரு கடத்துக்கு அப்புறம் அந்த பாட்டியும் இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு நான் இங்கேயே போய்க்கிடுறமா, சரி ஓகே நீ கொஞ்சம் உள்ள வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூமே பார்க்கறதுக்கு ஏதோ மாயாஜால ரூம் மாதிரி இருக்கு. ஹீரோனுக்கு உள்ள வரவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்போ அந்த பாட்டியும் ஏதோ கார்ட்ஸ் எல்லாம் குளிக்க போட்டு இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று எடு அப்படின்னு சொல்றாங்க. அவளும் பயந்துகிட்டே ஒரு கார்டை எடுக்கிறா. என்னோட 30 வருஷம் சர்வீஸ்ல அந்த மாதிரி ஒரு கார்டை யாருமே எடுத்ததே கிடையாது, நீ தான் இதுல வின் பண்ணிருக்க, சரி உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா வேண்டிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோன் என்ன நினைக்கிறானா, நான் வந்து ஷியாவோட லைஃபை வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அது அந்த லேடிக்கும் நல்லா கேக்குது போல. அப்படியே அவகிட்ட உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும், இந்த செயினை உன் கழுத்துல போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இது பார்க்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, என்கிட்ட காசு இல்லை இது வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது காசெல்லாம் தேவையில்லை என் உயிரே காப்பாத்திருக்க, இது ஃப்ரீயாவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அது கொடுக்குறாங்க. அவளும் அந்த செயினை வாங்கி கழுத்துல போட்டுக்கிறா. அப்படியே போட்டுட்டு நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கடத்துக்கு மேல பயங்கரமா வயிறு வலி வந்துருது. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இந்த பக்கம் நம்ம ஷியாவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் படுக்க போட்டாங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஷியாவோட சோல் வந்து நம்ம போண்டா கிட்டையும், நம்ம போண்டாவோட சோல் வந்து சியா கிட்டையும் போயிட்டு போல. சோ இனிமேல இருந்து நம்ம ஹீரோனோட தங்கச்சியை தான் போண்டான்னு கூப்பிடுறோம், போண்டாவை தான் நம்ம ஹீரோனோட தங்கச்சியா கூப்பிடுறோம். சோ கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. இப்போ ஹீரோனோட அம்மா உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே நம்ம ஷியாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒழுங்கா தின்னுனா கேக்குறியா, இப்படி யானை மாதிரி திண்டா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம போண்டாவை ஏண்டா செல்லும் மயக்க போட்டு விழுந்த, ஓவரா செயின் பண்ணிக்காதானா கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசுறாங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு, என்ன நம்ம அம்மா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே திரும்பி பாக்குறா. ஷியாவும் திரும்பி பார்க்க ரெண்டு பேரும் பயந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. நாளைக்கு செகண்ட் பார்ட் வரும். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவங்கள்லாம் இருக்கு. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிருங்க.